வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதிய ரோமியோ அண்ட் ஜூலியட் பிளேயுடைய சம்மரிய தமிழை பார்க்கலாம் இந்த வீடியோவில். 1597 ஷேக்ஸ்பியர் இந்த பிளேயை எழுதி பப்ளிஷ் பண்ணார். இவருக்கு இந்த பிளேயுடைய கரு எங்கே இருந்து எடுத்தார்னா, ஆர்தர் புரூக் எழுதிய த ட்ராஜிக் ஹிஸ்ட்ரி ஆஃப் ரோமியோஸ் அண்ட் ஜூலியட்டுங்கிற பிளேயை படித்ததுக்கப்புறம் இதிலிருந்து சில மாற்றங்களோட இந்த பிளேயை முழுக்க எழுதி, அதே மாதிரி 1597 பேலஸ் ஆஃப் பிளஷர்ங்கிற வில்லியம் பெயிண்டர் எழுதிய ஒரு ஸ்டோரியை, ஒரு ப்ரோ ஸ்டைலிருந்து எழுதக்கூடிய ஒரு ஸ்டோரியிலிருந்தும் தழுவி இந்த ரோமியோ அண்ட் ஜூலியட்டுங்கிற பிளேயை மிகவும் பியூட்டிஃபுல்லாக எழுதினார். சின்ஸ் தட் இது ரொம்ப இன்ன வரைக்கும் வெரி வெரி பாப்புலர் பிளேயாக இருக்குது. இந்த பிளேயோடைய செட்டிங் இட்டலியில் இருக்கக்கூடிய வெரோனாங்கிற சிட்டியில் தான் கம்ப்ளீட்டாக இந்த பிளே வந்து எடுக்கப்பட்டதாகவும், இந்த பிளேயோடைய ஆக்ட்ஸ் ஒரு 5 ஆக்ட்ஸ் தான் இருக்குது, ஒவ்வொரு 5 ஆக்ட்ஸும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இந்த பிளேயில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் கப்யூலேட், மாண்டெக்ஸ், இவங்க ரெண்டு பேருமே 2 நோபல் ஃபேமிலிஸ் இந்த சிட்டி ஆஃப் வெரோனா. கேப்லிட்டு 1 ஃபேமிலி அண்ட் மாண்டெக் 1 ஃபேமிலி. இந்த சிட்டியுடைய பிரின்ஸ் எக்ஸ்காலஸ் அண்ட் பாரிஸ், இவர் ஒரு ஹேண்ட்ஸம் அண்ட் வாஸ் ஜூலியட்டுக்கு வந்து பாரிஸ் தான் மனம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியருடைய ஃபாதர் கேப்லெட் விஷ் பண்ணியிருந்திருப்பார். அதே மாதிரி ப்ராமிஸ் கூட பண்ணியிருந்திருப்பார் பாரிஸ்க்கு. அண்ட் ரோமியோ அண்ட் பென்வோலியா அண்டு மெர்க்யூஷியா, இவங்க 3 பேருமே ரோமியோ கூட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ரோசலிண்ட் யங் உமன் அண்ட் லவ் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ரோமியோ, ரோசலிண்ட் வந்து ரோமியோ ரொம்ப சீரியஸாக ஒன் சைடாக லவ் பண்ணியிருந்திருப்பார். ஜூலியட் ரோமியோவுடைய ஃபைனலாக ரோமியோ சீரியஸாக லவ் பண்ணி மேரி பண்ண ஒரு பியூட்டிஃபுல் லேடி. ஃப்ரையர் லாரன்ஸ் ரோமியோக்கும் ஜூலியட்டுக்கும் அவங்களுக்கு மிகவும் ஒரு உண்மையான ரொம்ப சப்போர்ட்டிவ். பிகாஸ் ஆஃப் ஃப்ரையர் லாரன்ஸ் ரோமியோ அண்ட் ஜூலியட் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி ஃப்ரையர் லாரன்ஸால் தான் ரோமியோவும் ஜூலியட்டும் இறந்தாங்க. அதே மாதிரி ஃப்ரையர் லாரன்ஸ்னால தான் இந்த பிளேயோடைய டேர்னிங் பாயிண்ட், இந்த பிளே கம்ப்ளீட்டாக வந்து பிகினிங்கும் எண்டிங்கும் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஃப்ரையர் லாரன்ஸ். டைப் பாய், மெம்பர் ஆஃப் த ஹவுஸ், அந்த சிட்டியில் ஒரு கவர்னிங் பாடியில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பர் டைப் பாய். பால்தசார், இவர் ரோமியோடைய சர்வெண்ட் அண்ட் நர்ஸ். இவங்க ஒரு மைனர் கேரக்டர், பட் இவங்களும் ஒரு முக்கியமான பிளே இந்த பிளேயில் போர்ட்ரே பண்ணப்பட்டிருக்கிறாங்க. இந்த பிளேயோடைய பிகினிங் ப்ரொலாக், இந்த ப்ரொலாக் வந்து அட்ரஸ் பண்ணக்கூடியவங்க கோரஸ். கோரஸ் வந்து இந்த பிளேயோடைய சம்மரி, இந்த பிளே எப்படி நடக்க போகுது, இந்த பிளே என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது அப்படிங்கிறத மிகவும் பியூட்டிஃபுல்லாக ரொம்ப சுருக்கமாக கோரஸ் சொல்லியிருப்பாங்க. இந்த பிளேயோடைய தீம் லவ் அண்ட் வயலன்ஸ் அண்ட் ஃபேட், ஃபேமிலி அண்ட் டியூட்டி, இந்த மாதிரி தான் இந்த தீமுடைய நேச்சரில் தான் இந்த பிளே வந்து நகட்டப்பட்டிருக்குது. இந்த ஓப்பனிங்கில் சர்வன்ஸ் ஆஃப் மாண்டெக் அண்ட் கேப்புலேட் ஃபேமிலிஸ் வந்து வெரனாவில் வந்து அந்த வெரனா பப்ளிக் சிட்டியில் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. எப்போ எப்போலாம் வந்து மாண்டெக் வந்து கப்புலேட் ஃபேமிலியை பார்க்குறாங்களோ அண்ட் கப்புலேட் ஃபேமிலி மாண்டெக் ஃபேமிலியை பார்த்தா இம்மிடியேட்டாக அவங்க ரெண்டும் சண்டை போட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த ரெண்டு ஃபேமிலி வந்து ஒரு உடன் பிறந்தவர்கள் மாதிரி பிளட் ரிலேஷன் கூடிய ஒரு சொந்தக்காரங்க, பட் சொந்தக்காரங்களுக்குள்ளேயே வந்து அடிக்கடி சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க, ஒற்றுமையே இல்லை. அந்த ஒற்றுமை இல்லாதனால இந்த ரெண்டு குடும்பம் வந்து பிரிஞ்சு போயிடுச்சு. ஸோ பப்ளிக் பிளேஸில் அவங்க எப்போ எப்போலாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறாங்க சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. நாட் ஓன்லி த எல்டர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சர்வன்ஸ் கூட சண்டை போடுவாங்க. அதாவது சாம்ஸ் அண்ட் ஜார்ஜ் ரெண்டு பேருமே வந்து இந்த பிளேயோடைய பிகினிங்கில் சண்டை போடுறத நம்ம பார்க்குறோம். அண்ட் பிரின்ஸ் எஸ்காலஸ்,
orders anyone damage peace of the city will be punished death. So இந்த மாதிரி ரெண்டு ஃபேமிலி சண்டை போறதுனால பிரின்ஸ் எஸ்காலஸ் சொல்லிட்டாரு, இந்த வெரனோ சிட்டி ரொம்ப அமைதியாக இருக்குது, உங்கள் சண்டையினால தான் இந்த வெரனோ சிட்டி வந்து அமைதி எழக்கூடிய எனக்கு வந்து தோணுது, அதனால் யாராவது சண்டை போட்டிங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே தண்டனை மரணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ் எஸ்காலஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாரு. கவுண்ட் பாரிஸ் ஆஸ் கப்பிலட் டு மேரி ஜூலியட். அதாவது கவுண்ட் பாரிஸ் வந்து ஜூலியட் மேலே ஒரு ஆசை, ஜூலியட்டை கல்யாணம் பண்ணோம் அப்படின்ட்டு. அதனால் கேப்பிலட்டை கேட்குறான், கவுண்ட் பாரிஸ் உங்கள் மகளை நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு. உடனே கேப்பிலட்டும் ப்ராமிஸ் பண்ணியிருந்தார், ஓகே என்னுடைய மகளை நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கோ, பட் கொஞ்சம் வருஷம் நீ வெயிட் பண்ணணும்னு சொல்கிறார், ஒரு 2 இயர்ஸ் வெயிட் பண்ணு, அதுக்கப்புறம் நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த கேப்பிலட் பாரிஸை வந்து ஒரு பால், அதாவது எல்லாருமே டான்ஸ் ஆடுவாங்க, அவங்களுக்கு பிடிச்ச ஜோடியோட டான்ஸ் ஆடக்கூடியதான் அந்த பால், அந்த பாலில் வந்து கவுண்ட் பாரிஸை வந்து கேப்பிலட் கூப்பிட்றான். அண்ட் கேப்பிலட் கான்டெக்ட்ஸ் பால் எவ்ரி இயர் இன்வைட்ஸ் ஆல் எக்ஸப்ட் மாண்டெக் ஃபேமிலி. அந்த கப்லேட் தான் வந்து அந்த பாலை வந்து கண்டக்ட் பண்ணுறது, அதில் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் லவ்வர்ஸ் எல்லாருமே வந்து அங்கே டான்ஸ் ஆட வருவாங்க, எக்ஸப்ட் மாண்டெக் ஃபேமிலி, மாண்டெக் ஃபேமிலி மட்டும் அங்கே கூப்பிட மாட்டான். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் ஒரு நாள் லேடி கேப்பிலட் எக்ஸ்பெக்ட்ஸ் ஹேண்ட்ஸம் கவுண்ட் பாரிஸ் டு ஃபால் இன் லவ் வித் ஹர் டாட்டர் அண்ட் ஜூலியட் இன் த பால். ஸோ எல்லாருமே அவங்கவுங்க ஜோடியோட டான்ஸ் ஆட வராங்க அந்த பாலில். அதே சமயத்தில் லேடி கேப்பிலட் அதாவது ஜூலியட் மதரியை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது யாருன்னா பாரிஸை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஏன் பாரிஸ் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பேன், எப்படியோ தன்னுடைய டாட்டர் ஜூலியட்டுக்கு அவனை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிற அந்த நோக்கத்தில் அந்த பாலில் எக்ஸ்பெக்டோட சேரணும் நிற்கிறாங்க அந்த பாலில். அந்த சமயத்தில் திடீர்னு அந்த பால்க்கு வந்து ரோமியோவும் வந்துருதான். ரோமியோ வந்து எதுக்காக வரான்னா, ஆல்ரெடி ரோமியோ ரோசனிங்கிற ஒரு யங் கேர்ளை வந்து லவ் பண்ணிகிட்டு இருப்பான் ஒன் சைடாக, பட் ரோமியோ லவ் பண்ணுவாளாங்கிறது ரோசலின், அதாவது ரோசலின் வந்து ஆல்ரெடி ரோமியோ லவ் பண்ணுறானுங்கிறது தெரியாது, பட் ரோமியோ சீரியஸ்லி லவ்விங் ரோசலின். பாலில் வந்து ரோசலின் கண்டிப்பாக வருவாங்க, அவங்கள நம்ம தன்னுடைய லவ்வை வந்து சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு அந்த பால்க்கு வந்திருப்பாங்க. So he also attends the ball to see Rosalyn. Tybalt saw Romeo attending the ball and tries to fight with him. அந்த சமயத்தில் தான் டைபால்ட் வந்து கேப்பிலட் ஃபேமிலியை சேர்ந்தவன். டைபால்ட் ரோமியோவை பார்த்த உடனே கோபம் வந்துடும், ரோமியோவை அடிக்க போவான், சண்டை போடுவான், எப்படியாவது அவன் கொன்றணும் அப்படிங்கிற வெறியில் வந்து ரோமியோவை தாக்க போவான். பட்டு அந்த பாலில் வந்து எல்லாருமே இருப்பாங்க, அந்த வெரனோ சிட்டியில் முக்கியமானவங்களும் அந்த பாலை அட்டன் பண்ணியிருப்பாங்க. அந்த சமயத்தில் வந்து சண்டை போட்டால் கேப்பிலட் ஃபேமிலிக்கும் ரொம்ப அவமானம் சொல்லிட்டு கேப்பிலட் டைபால்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணி, வேண்டாம் நீங்கள் சண்டை போட்டால் நம்ம ஃபேமிலிக்கு வந்து அவமானம் ஆயிரும் அப்படின்னு. ரோமியோ சா ஜூலியட் ஃபர்ஸ்ட் டைம் போத் இன் லவ். அந்த பாலில் வந்து ஃபஸ்ட் டைமாக ரோமியோ ஜூலியட்டை பார்த்த உடனே ரெண்டு பேருமே காதல் புரிஞ்சிருவாங்க. தே ஃபெல் இன் லவ் வித் அட் ஃபஸ்ட் சைட். வென் த ஃபங்க்ஷன் இஸ் ஓவர் ஆல் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் லீவ், பட் ரோமியோ ஹைட்ஸ் இன் ஆர்ச்சிட் வால் அண்டர் த பெட்ரூம் விண்டோ ஆஃப் ஜூலியட். அந்த பால் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ரோமியோ மட்டும் ஜூலியட்டுடைய ரூம் கீழே ஒரு பெரிய ஜன்னல் இருக்கும், அந்த ஜன்னல் பக்கத்தில் ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பான். பிகாஸ் ரோமியோ ஜூலியட் கூட பேசணும், ஜூலியட் தன் காதலை வெளிப்படுத்தணும்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஜூலியட்டும் ரோமியோ மேலே காதல் வச்சிருப்பா, ரோமியோவுக்கும் தன்னுடைய காதலை வந்து ப்ரப்போஸ் பண்ணணுங்கிறதுக்காக ரெண்டு பேருமே யாருக்கும் தெரியாமல் ஜூலியட்டுடைய ரூம் விண்டோ கீழே ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அதுக்கு கீழே ரோமியோட்டும் ஒளிஞ்சிருப்பான், ஜூலியட்டும் அந்த இடத்துல தான் நின்றுட்டுருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் டைமாக அந்த இடத்துல நின்றுட்டு பேசுவாங்க. இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு இன்சிடெண்ட் இந்த பிளேயில். Romeo and Juliet married. They exchange vows of love. ரெண்டு பேருமே மீட் பண்ணதுக்கப்புறம் தே எக்ஸ்சேஞ்ச் அவங்களுடைய லவ் வேர்ட்ஸ் அப்படியே ரொமான்டிக் வேர்ட்ஸாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. ரோமியோ சேஸ் ஐ வுட் எனி திங் ஃபார் யூ இன்ஸ், எந்த பிரச்சனை வந்தாலும் உனக்காக நான் எதை கூட செய்ய தயாராக இருக்கிறேன், அந்த அளவுக்கு நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படி ரோமியோ ஜூலியட்டை பேசுவான். டுமாரோ ஹீ டிசைட்ஸ் டு மேரி ஜூலியட், அதே மாதிரி நாளைக்கு டெஃபினட்டாக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருப்பான் ரோமியோ. He seeks help of Friar Lawrence to marry Juliet. Friar Lawrence உடைய உதவியினால் ஜூலியட்டை எப்படியாவது கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு ரோமியோ பிளான் பண்ணியிருந்திருப்பான். Friar says to wait as it will be violent ends. அந்த வெரோனா சிட்டியில் ஃப்ரையர் இருப்பார், ரொம்ப முக்கியமானவர், ரொம்ப மரியாதைக்குரியவர். இவர் சொல்லுவார், வேண்டாம் நாளைக்கு கல்யாணம் பண்ண வேண்டாம், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், பிகாஸ் எனக்கு பொறுத்த வரைக்கும் நாளைக்கு கல்யாணம் பண்ணுறது வந்து அந்தளவுக்கு நல்லது கிடையாது, ஏதோ ஒரு பெரிய ஒரு அசம்பாவிதம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அவங்க அதை கேட்கல. ஆல்சோ பிலீவ்ஸ் த டூ ஃபேமிலிஸ் பி யுனைடட் டியூ டு தே மேரேஜ். ஃப்ரையர் லாரன்ஸ் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, ரோமியோ வந்து கேப்பிலட் ஃபேமிலியை சேர்ந்தவள்,
ஜூலியட் வந்து காப்புலேட் ஃபேமிலியை சேர்ந்தவள், ரோமியோ மாண்டக் ஃபேமிலி. பட் இந்த ரோமியோவையும் ஜூலியட்டையும் கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படின்னா இந்த ரெண்டு ஃபேமிலி வந்து இணைந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் தாட்டோட ஃப்ரையர் லாரன்ஸ் எஃபர்ட் பண்ணுறான் இந்த ரெண்டு பேரை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கு. வித் த ஹெல்ப் ஆஃப் ஃப்ரையர், ரோமியோ அண்ட் ஜூலியட் மேரிட். ஃப்ரையர் லாரன்ஸோட உதவியால், அவருடைய சப்போர்ட்னால ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ண பிளான் பண்ணிட்டாங்க. ரோமியோ பானிஸ்ட் ஃபார் கில்லிங் டைபால்ட். டைபால்ட் வந்து ஜூலியட்டுடைய கசின். இவனுக்கு வந்து டுவாலியஸ் தெரியும், அதாவது கத்தி சண்டை போடுவான். அவன் யாரு கூட சண்டை போடணும் சேலஞ்ச் பண்ணால் டெஃபினட்டாக அவங்க கூட சண்டை போட்டு அவங்கள டிஃபீட் பண்ணிடுவான். அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு குணமுடை வந்து டைபால்ட். இந்த டைபால்ட் வந்து ஹீ ஹேட்ஸ் அண்ட் கில்ஸ் எனி மாண்டிக் ஃபேமிலி ஆன் சைட்டு. அவன் யார் எந்த அதாவது மாண்டிக் ஃபேமிலியை பார்த்த உடனே அந்த ஸ்பாட்லேயே வந்து கொன்று போட்டுருவான். அப்படிப்பட்ட ஒரு மோசமான குணமுடைவேன். ஹி ஆஸ்க் ரோமியோ ஃபார் டுவல் ஃபைட்டு. ஒரு நாள் வந்து ரோமியோவை கேட்குறான், என் கூட நீ சண்டை போட வரியா அப்படின்னு கேட்குறான். ரோமியோ நாட் இன்ட்ரெஸ்ட் டு ஃபைட் வித் டைபால்ட். ஆனால் ரோமியோவுக்கு வந்து டைபால் கூட சண்டை போடுறதுக்கு விருப்பம் கிடையாது. பட் ரோமியோவுக்கும் வந்து அந்த டுவலில் சண்டை போடுவான், அவனுக்கு ரொம்ப திறமைகள் இருக்குது. பட் ஹி இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் டு ஃபைட். மெர்க்யூஷியா இஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் ரோமியோ அண்ட் இஸ் வெரி ஜோவியல் ஃபன் லவ்விங் அண்ட் கின்ஸ்மேன் ஆஃப் பிரின்ஸ். மெர்க்யூஷியா ரொம்ப ஜோவியலாக பேசுவான், ரொம்ப கலகலப்பாக பேசுவான், ரொம்ப லவ்விங்காக பேசுவான் அதாவது ரோமியோக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஹி ஆல்வேஸ் ஃபைட்ஸ் ஃபார் த சப்போர்ட் ஆஃப் மாண்டிக் ஃபேமிலி. மாண்டிக் ஃபேமிலிக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் மெர்க்யூஷியா வந்து ரொம்ப சண்டை போட்டு அவங்களுக்கு எது வேணாலும் செய்யக்கூடிய தயார நிலையில் இருப்பான். மெர்க்யூஷியா வாஸ் ஸ்கில்டு பை டைபால்ட் இன் டுவெட். அதனால ரோமியோ கூட டைபால்ட் சண்டை போடுறது கேள்விப்பட்ட உடனே மெர்க்யூஷியா டைபால்ட்டை சண்டை போடுறாங்க, ஏன் கூட சண்டை போடு அப்படி ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டைபால்ட் மெர்க்யூஷியாவை கொண்டுடுவான், மெர்க்யூஷியா இறந்து போயிடுவான். இந்த விஷயம் கேட்ட ரோமியோ வாஸ் சேட் லேட்டர். ஹி கில்ட் டைபால்ட். டைபால்ட்டை வந்து மெர்க்யூஷியாவை கொன்னதுக்காக டைபால்ட்டை ரோமியோ கொன்றுடுவான். ரோமியோ கால்ஸ் ஹிம்செல்ஃப் ஃபார்ச்சூன்ஸ் ஃபுல். ரோமியோ தன்னை வந்து ஃபார்ச்சூன்ஸ் ஃபுல் அப்படின்னு அழைச்சிக்குவான். அதுக்கப்புறம் பிரின்ஸ் பேனிஷஸ் ரோமியோ டு மாண்டுவா. மாண்டுவாங்கிற சிட்டிக்கு ரோமியோவை நாடு கடத்திடுவான். பிகாஸ் ஹீ கில்டு டைபால்ட், ஒரு கொலை பண்ணதுக்காக அவனை நாடு கடத்திடுவான். அ நர்ஸ் இன்ஃபார்ம் ஜூலியட் தட் ரோமியோ வாஸ் பேனிஸ்டு, ஆர்டர்ஸ் நர்ஸ் டு ஃபைண்ட் ரோமியோ. அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நர்ஸ் ஜூலியட்டை இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, ரோமியோ வந்து டைபால்ட்டை கொன்னதுனால ரோமியோ வந்து பேனிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. He was in Freya house. Freya tries to bring him to Verena from exile. ஆனால் இதற்கு இடையில் ஃப்ரைய லாரன்ஸுங்கிற வீட்டில் தான் அடைக்கலம் புகுந்திருப்பான் ரோமியோ. ஃப்ரைய லாரன்ஸ் எப்படியோ வெரனாவுக்கு வந்து ரோமியோவை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப எஃபர்ட் பண்ணுவார். நர்ஸ் இன்ஃபார்ம்ஸ் ரோமியோ டு சி ஜூலியட். ஹி ஃபாலோஸ் ஹர் டு சி ஜூலியட் ஹேப்பிலி. இதற்கு இடையில் ரோமியோ வந்து எப்போதுமே ஜூலியட்டை நினச்சிக்கிட்டே இருப்பான். ஸோ நர்ஸ் சொல்கிறாங்க, நான் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ ஜூலியட்டை நான் சொல்கிறேன், அதே மாதிரி உங்களை வந்து ஜூலியட்டை கூட்டு போகிறது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ரோமியோ சந்தோஷப்பட்டு நர்ஸ் பின்னாடியே போவான் ஜூலியட்டை மீட் பண்ணுறதுக்கு தன்னுடைய வீட்டில். மீன்வைல் கேப்புலட் டிசைட்ஸ் டு மேரி ஜூலியட் டு பாரிஸ். இதற்கப்புறம் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, கேப்புலட் எப்படியோ ஜூலியட்டை பாரிஸுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜூலியட்டை எல்லாருமே ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அவங்களுடைய மதர் நர்ஸ் எல்லாருமே ஜூலியட்டை வந்து கன்வின்ஸ் பண்ணாங்க, நீ பாரிஸுக்கு கல்யாணம் பண்ணுண்டு. பட் ஆல்ரெடி ஜூலியட்டுக்கும் ரோமியோக்கும் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு நிரந்தரமாயிடுச்சு. ஃப்ரைய லாரன்ஸும் வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டார். ரோமியோ அண்ட் ஜூலியட் டிசைட் டு எஸ்கேப் டு மாண்டுவா. நர்ஸ் கூடையே வந்த ரோமியோ ஜூலியட்டை பார்த்துருவான். ஜூலியட் மூலமாக இந்த விஷயம் தெரிஞ்சிடும், பாரிஸ்க்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறாங்கன்ட்டு. அதனால் மாண்டுவாக்கு ஜூலியட்டும் ரோமியோவும் எஸ்கேப் ஆகி ஓடிடுவாங்க. ஜூலியட் ட்ரீம்ஸ் ஷீ வில் நாட் சி ரோமியோ அகெயின். ஜூலியட்டுக்கு அந்த நாளில் வந்து கனவு வரும், இனிமேல் ரோமியோவை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு. ஏதோ ஒரு கெட்ட சகுனம் நடக்க போதுங்கிறது ஜூலியட் கனவில் தெரிஞ்சுக்குவா. கப்பிலட்ஸ் நர்ஸ் அட்வைஸ் ஜூலியட் டு மேரி. கப்பிலட் நர்ஸ் அண்டு ஜூலியட்டோட மதர் எல்லாருமே வந்து ஜூலியட்டை அட்வைஸ் பண்ணுறாங்க, நீ கவுண்ட் பாரிஸை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு. ஜூலியட் ரெஃப்யூசஸ் டு ஒபே. ஜூலியட் வந்து வேண்டாம், நான் பாரிஸை கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடமண்டாக இருப்பாள். ஷீ த்ரெட்டன்ஸ் தெம் ஷீ வில் டை அண்ட் கோஸ் டு ஃப்ரை ஹவுஸ். இப்படி எல்லாருமே என்னைய கம்பல் பண்ணி நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஃப்ரையர் ஹவுஸ்க்கு எஸ்கேப் ஆகி ஓடிடுவாள். Freya gives a vial of potion makes to drink.
ஃப்ரையர் வந்து சொல்லுவார், ஓகே நீ உங்களுடைய பேரண்ட்ஸுடைய கம்பல்சன்லேருந்து எஸ்கேப் ஆகணும், அதே மாதிரி ரோமியோவை நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், அதை நீ செய்யணும். என்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னா, ஷி ஃப்ரையர் கிவ்ஸ் ஹ வயல் போர்ஷன் மேக்ஸ் டு ட்ரிங்க், ஒரு பாய்சன் கொடுப்பார், இந்த பாய்சனை குடிக்கணும். ஷி வில் பி லைக் டெட் ஃபார் 40 hours இந்த கேப்லெட் டோம் அண்ட்ரில் ரோமியோ ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் மேண்டுவா. மேண்டுவாலிருந்து ரோமியோ இங்கே வர வரைக்கும் நீ வந்து இந்த பாய்சனை சாப்பிட்டா 40 மணி நேரம் நீ இறந்தது மாதிரியே இறப்ப, உனக்கு எந்த ஒரு உணர்வும் இறியாது, இட் இஸ் லைக் நீ வந்து ஒரு டெட் பாடி மாதிரி இருப்ப. உனக்கு கேப்லெட் உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலி இருக்கக்கூடிய ஒரு சமாதி இருக்குது, அதுக்குள்ளே அப்படியே உனக்கு படுக்க வச்சுருந்தேன், எல்லாரும் நீ இறந்ததாக நினச்சிருவாங்க, அதனால் உன்னை யாருமே உன் பக்கத்தில் வரமாட்டாங்க, பாரிஸ்க்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. எது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோமியோ வர வரைக்கும் நீ அந்த மாதிரி உயிரற்ற நிலையெல்லாம் இருக்கலாம், ஸோ தட் யூ பி எஸ்கேப்ட் ஃப்ரம் மேரியிங் பாரிஸ். அதுக்கப்புறம் ரோமியோ வந்துடுவா, ரோமியோ கல்யாணம் பண்ணி கூட்டு போயிடுவான் அப்படின்னு ஃப்ரையர் லாரன் சொல்கிறார். இதை கேட்டு நெக்ஸ்ட் டே அந்த அதே மாதிரி ஜூலியட் அந்த பாய்சனை குடிப்பாங்க. நெக்ஸ்ட் டே கேப்ரேட் ஃபவுண்ட் ஜூலியட் டெட், மோன் ஃபார் த லாஸ் ஃப்ரையர் சைடட் தெம் ஃபார் டியர்ஸ். அதற்கப்புறம் ஜூலியட் அந்த போர்ஷன் அதாவது அந்த பாய்சனை குடித்ததுக்கப்புறம் இறந்து போன மாதிரி ஆயிடுவா. கப்லெட்டு அவங்க ஃபேமிலியெல்லாம் ஜூலியட்டை பார்த்துருவாங்க, பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிடுவாங்க, ஐயோ ஜூலியட் இறந்துட்டாலே எல்லோரும் அழுகுவாங்க, நர்ஸ் எல்லாருமே அழுதுருவாங்க, அவங்க நினச்சிருவாங்க ஜூலியட் இஸ் ரியலி டைட் அப்படின்னு சொல்லி. ஹீ சேஸ் ஜூலியட் இஸ் இன் ஹேவன் இன் சோசியல் ப்ரொமோஷன். அந்த சமயத்தில் ஃப்ரையர் லாரன்ஸ் வர, பார்த்தீங்களா உங்களோட சண்டையினால் உங்களுடைய டாட்டர் ஜூலியட் இறந்துட்டா விஷம் குடிச்சிட்டு, நீங்கள் பாரிஸ்க்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சோசியல் உங்களுடைய ஸ்டேட்டஸ் உயரும்னு நினச்சி பிளான் பண்ணீங்க, பட் ஜூலியட் வந்து நீங்கள் நினச்சதுக்கு மேலே ஒரு பெரிய உயர்ந்த இடத்துக்கு போயிட்டா, எங்கன்னா ஒரு ஹெவனுக்கு போயிட்டா அப்படின்னு ஃப்ரையர் லாரன்ஸ் சொல்கிறார். பால்தசார் இன்ஃபார்ம்ஸ் டு ரோமியோ தட் ஜூலியட் டைட், ஹி வாஸ் ஷாக்ட். பால்தசார் வந்து ரோமியோடைய சர்வன், இவன் வேகமாக ஓடி போய் சொல்கிறான் ரோமியோட ஜூலியட் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விஷயத்தை கேள்விப்பட்டேன் ரோமியோ ரொம்ப ஷாக் ஆகிட்டான். ரோமியோ பாட் பாய்சன்ஸ் பிஃபோர் லீவ்ஸ் மேண்டுவா. மேண்டுவா விட்டு வெரோனாக்கு போகிறதுக்கு முன்னாடி அவன் ஒரு ஒரு ஷாப்பில் வந்து ஒரு பாய்சன் வாங்குகிறான். அந்த பாய்சனோட வெரோனாக்கு திரும்பிட்டு இருக்கான், எதுக்காக நானும் செத்து போயிடுவேன், ரோமியோ அதாவது ஜூலியட் இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச நானும் செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு அந்த பாய்சனை கையில் வாங்கிக்கிட்டு வேகமாக போகிறான். இஃப் ஹி சீஸ் ஜூலியட் ரியலி டைட் அண்ட் ஹி வில் ஆல்சோ டை, ஜூலியட் உண்மையிலே இறந்து நான் பார்த்துட்டேன்னா இந்த பாய்சனை குடிச்சு நானும் இறந்து போயிடுவேன் அப்படின்னு. ஃப்ரையர் ஜான் ஃபெயில் டு இன்ஃபார்ம் ஜூலியட் டேட் இஸ் ஜஸ்ட் ஃபெயின் டெத், ரோமியோ பிலீவ்ஸ் ஜூலியட் ரியலி டைட். ஃப்ரையர் லாரன்ஸ் வந்து ஃப்ரையர் ஜான்க்கு வந்து சொல்லியிருப்பார், ஃப்ரையர் ஜான்ஸ் வந்து சர்வன்ட் ஆஃப் ஃப்ரையர் லாரன்ஸ். இந்த ஃப்ரையர் லாரன்ஸ் ஃப்ரையர் ஜான்க்கு என்ன சொல்லியிருப்பார்னா, ஜூலியட் வந்து உண்மையிலே இறக்கலை, இவர் 40 மணி நேரம் இறந்த மாதிரியே ஒரு மயக்க நிலையில் தான் இருப்பார், இந்த மெசேஜ் ரோமியோட்ட சொல்லுன்னு சொல்லியிருப்பார் ஃப்ரையர் ஜான்கிட்ட. ஆனால் ஃப்ரையர் ஜான் ரோமியோட்ட சொல்கிறத ஹீ ஹஸ் ஃபெயில் டு இன்ஃபார்ம் டு ரோமியோ, ரோமியோக்கு சொல்ல அவனால் முடிஞ்சிருக்காரு, அதனால் ரோமியோ என்ன நினச்சிருப்பான், ரோ ஜூலியோ உண்மையிலேயே இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரையர் ஜான் சொல்லியிருந்தால் ரோமியோ ஆல்சோ உயிரோட இருந்திருப்பான், எந்த சம்பவம் நடந்திருக்காது. பாரிஸ் கோஸ்ட் டோம் டு ஸ்கேட்டர் ஃப்ளவர்ஸ் டு ஜூலியட் டோம், பாரிஸ்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடும் ஜூலியட் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் ஜூலியட் டோமை நோக்கி பாரிஸ் தன் கையில் நிறைய ஃப்ளவர் வச்சுருப்பான், அந்த ஃப்ளவரை வந்து ஜூலியட் உடம்பில் வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த அந்த டோம் நோக்கி போயிட்டு இருப்பான். ரோமியோ டூ கம்ஸ் தேட் டு பிரேக் த டோம் அண்ட் சீஸ் ஜூலியட், உண்மையிலேயே ஜூலியட் இறந்துட்டாங்களாம் பார்க்குறதுக்காக ரோமியோவும் அந்த சமாதிக்கு போவான், அந்த சமாதியை உடைக்க போவான். அதை பார்த்த உடனே பாரிஸ்க்கு வந்து ரோமியோ மேலே கோபம் வந்துடும், ஸோ பாரிஸ்க்கும் ரோமியோக்கும் சண்டை வரும், அதில் பாரிஸ் இஸ் கில்டு பை ரோமியோ இன் த ஃபைட். பரீட் ஹர் இன் த ஜூலியட் ஸ்டோம் அண்ட் சீஸ் ஜூலியட் டெட் ஆஸ் ஹி சா சம் பிளட் ஆன் ஹர் ஃபேஸ். பாரிஸை கொன்று போட்டதுக்கப்புறம் அந்த கப்லெட் டோமில் ஜூலியட் பரி பண்ணக்கூடிய அதே குழியில் வந்து பாரிஸை புதைச்சி கொன்றுவான், அதான் அந்த கொன்னதுக்கப்புறம் அந்த குழியில் புதைச்சிருவான். அதுக்கப்புறம் ஜூலியட்டை பார்ப்பா, ஜூலியட் கழுத்தில் அங்கங்கே கொஞ்சம் ரத்தம் இருக்கும், ரத்தத்தெல்லாம் பார்த்த உடனே உண்மையிலேயே ஜூலியட் இறந்துட்டான்னு நினச்சிருவான். ரோமியோ ட்ராங் த பாய்சன் கேவ் ஃபைனல் கிஸ் அண்ட் டைடு, பட் ஜூலியட் இஸ் அலைவ், ஷி வேக்ஸ் நவ். ஆஃப்டர் கன்ஃபார்ம் தட் ஜூலியட் இறந்ததுனால உடனே கையில் கொண்டு வந்தக்கூடிய அந்த பாய்சனை ரோமியோ குடித்து இறந்து போயிடுவான். இறந்து போன உடனே ஜூலியட் அந்த 40 மணி நேரம் கடந்து உடனே ஜூலியட் கண் விழித்து பார்க்கும்போது பாப்பா ரோமியோ இறந்து கிடந்ததை, இவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிரும், நம்ம இறந்துட்டோன்னு நினச்சி இறந்துட்டாரேன்னு சொல்லிட்டு உடனே
ரோமியோடைய லிப்ஸில் விஷம் இருக்குதான் பாப்பா, பட்டு விஷம் இருக்காது. ஏன்னா ரோமியோ வாய் அந்த பாட்டில் விஷம் இருந்தால் அதை குடித்து நானும் இறந்து போயிடுவேன் அட்டம்ப்டில். மிச்சம் ஏதாவது பாய்சன் இருக்குதான் பாப்பா, பட் எதுவுமே இருக்காது. உடனே ரோமியோ இடுப்பில் ஒரு வாள் இருக்கும், அந்த வாளை எடுத்துகிட்டு ஜூலியட் தன்னை குத்தி கொன்றுவா. ஜூலியட் சீஸ் பாய்சன் இன் ஹிஸ் கேன் அண்ட் ட்ரைஸ் ட்ரிங்க் அ ட்ராப் ஆஃப் இட் ஃப்ரம் ஹிஸ் லிப்ஸ், பட் ஹீ நாட் லெஃப்ட் ஈவன் அ ட்ராப். ஒரு சிங்கிள் ட்ராப் ஆஃப் பாய்சன் கூட விட்டு வைக்கல. எல்லா பாய்சனையும் ரோமியோ குடிச்சிருவான். அதனால் ஷீ புல்ஸ் டேகர் ஃப்ரம் ஹிஸ் ஹிப் அண்ட் கில்ஸ் ஹெர் செல்ஃப். அந்த டேகர் அந்த வாளை எடுத்துகிட்டு தன்னைத்தானே குத்தி கொன்றுவா. நவ் ஆல் ஹாவ் கம் தேர். ஃப்ரையர் லாரன்ஸ் ஆல்சோ அந்த கிரேவியார்டுக்கு வராரு. செவரல் வாட்ச்மேன், ஃப்ரையர் லாரன்ஸ், பால்தசார், பிரின்ஸ் எஸ்காலஸ், எல்டர்ஸ் ஆஃப் மாண்டேக் அண்ட் கப்லெட் ஃபேமிலி அரைவ் தேர். தே விஷ் டு யுனைட் அண்ட் எரெக்ட் ஸ்டேச்சஸ் ஆஃப் ஈச் அதர் சில்ட்ரன் இன் த டவுன் ஸ்கொயர். எல்லோரும் வராங்க. ஜூலியட், ரோமியோ எல்லாம் ரெண்டு பேரும் இறந்ததுக்கப்புறம் அந்த கப்லெட் ஃபேமிலி, மாண்டேக் ஃபேமிலி, ஃப்ரையர் லாரன்ஸ், அந்த சிட்டியில் இருக்கிற வாட்ச்மேன், பிரின்ஸ் எஸ்காலஸ் எல்லோரும் வராங்க. சுற்றி நின்று அழுகிறாங்க. ஸோ இந்த சமயத்தில் மாண்டேக் அண்டு காப்லெட் ஃபேமிலி ஒன்று சேர்ந்துருவாங்க. ஒன்று சேர்ந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ரெண்டு பேருக்கும் நம்ம இந்த வெரோனா சிட்டி நடுவில் வந்து சிலை வைக்கணும், அவங்கள எப்போவுமே நினச்சி பார்க்கணும்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவங்க தங்க தப்பு உணர்ந்து ரெண்டு பேருமே ரெண்டு ஃபேமிலியும் ஒன்று சேர்ந்துருவாங்க. இந்த பிளேட முக்கியமான கொட்டேஷன்ஸ். ஓ மீ, வாட் ஃப்ரே வாஸ் கியர், யட் டெல் மீ நாட், ஃபார் ஐ ஹவ் ஹேர்ட் இட் ஆல். ஹி இஸ் மச் டு டூ வித் ஹேட் பட் மோர் வித் லவ். இது ரோமியோ சொல்லியிருக்கிறாரு. Oh, she does teach the torches to burn bright. It seems she hangs upon the cheek of night as a rich jewel in the Ethiop's ear. இதுவும் ரோமியோ சொன்னது. But soft what light through yonder window breaks. It's the east and Juliet is the sun. இதுவும் ரோமியோ ஜூலியட்டை பேசினது. Let's talk, it's not day. இதுவும் ரோமியோ வந்து ஜூலியட்டை பேசினது. ஸோ இந்த மாதிரி ப்ளே இப்படி ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் ட்ராஜிக்காகவும் அமைஞ்சிருக்கிறது. கடைசியில் பாரிஸ், ஜூலியட், ரோமியோ, மெர்சூசியா இவங்களாம் இறந்து போயிடுவாங்க. இந்த ப்ளே பிடிச்சதுன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் டு சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.